ஹே லவ்லீஸ், உங்களில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா 10 days லீவில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதான் எனக்கு வீடியோ. முதல்ல நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுற்றுப்புறத்தை வந்து லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட ரூமை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணலாம், இல்லை வந்து டீக்ளட்டர் பண்ணலாம். ஏதாவது தேவையில்லாதது மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் கிளியர் அவுட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஆல்ரெடி நீங்கள் க்ளீனாக இருக்குது உங்கள் ரூம் அப்படின்னா மேபி நீங்கள் ரீடூ கூட பண்ணலாம். ஒரு சில பொருளை வேற இடத்துல வச்சு பார்க்கறது அந்த மாதிரி ரீடூ கூட பண்ணலாம். அது ஒரு புது ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். செகண்ட் திங், உங்களோட நெக்ஸ்ட் இயர்க்கான ஒரு பிளானர் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணலாம். அது வந்து உங்களோட ஸ்டடீஸ்க்கு மட்டும் இல்லை, உங்க லைஃப்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பிளான் பண்றது ஒரு ஸ்டெப் முன்னாடி போற மாதிரி இருக்கும். நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னாலே எல்லாமே ஸ்மூதா இருக்கும். ஏன்னா நம்ம பிளான் பண்ணும்போது லைட்டா யோசிப்போம், ஓகே இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிராக்டிகாலிட்டி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பா நீங்க பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் 2023ல. ஸோ அதுக்காக ஒரு பிளானர் வாங்கிக்கோங்க. ஒரு பிளானர் வந்துட்டு பிக் பண்ணலாம். உங்களால பிளானர் வாங்க முடியாது அப்படின்னா நீங்களே ஒரு டேவையா ஒரு பிளானர் கிரியேட் பண்ணலாம். அதை பத்தி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க செக் பண்ணுங்க. லிங்க் வந்து இப்ப நான் ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு 10 rupees இல்ல 20 rupees நோட் புக் வச்சே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளானர் வந்து கிரியேட் பண்ணிடலாம். மூணாவது, உங்க பேரண்ட்ஸ் கூட இல்ல உங்க அக்கா அண்ணா தம்பி சிப்லிங்ஸ் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது நமக்கு ஸ்கூல் போயிட்டு வரது, இல்ல டியூஷன் போறது, ஹோம் ஒர்க், அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட், அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் கரெக்டா இருக்கும். நம்ம நினைக்கிற அளவுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்க முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த கிடைச்ச லீவ்ல அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அம்மாக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்படியே அவங்க கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதையுமே நீங்க பண்ணலாம். அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, புக்ஸ் ரீட் பண்ணுங்க. புக்ஸ் ரீட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமான வேல்யூபிளான விஷயம் அப்படிங்கறது நீங்க படிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்க படிச்சது இல்லை, உங்க நார்மலா ஸ்கூல்ல இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ் தவிர்த்து நீங்க படிக்கல அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருந்து நீங்க டேக் அவே பண்றதுக்கு ஏதாவது லெசன் இருக்கும். அடுத்து வந்து புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சோ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க புக்கே படிச்சது இல்லைன்னா நான் போன டிப்ல சொன்ன மாதிரி நீங்க புக் படிக்கலாம். இல்லைன்னா நீங்க வரையலாம், பெயிண்டிங் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லையோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து உங்களை ஃபுல்லா நீங்க டேக் கேர் பண்ணலாம், ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்கூல் போற டைம்ல நம்மளால வந்து பிஸியா இருக்கும், அப்படிங்கும் போது சரியா டேக் கேர் பண்ணிக்க மாட்டோம். சோ உங்க ஸ்கின்ன நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க, ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நேச்சுரலா நிறைய ஹேர் மாஸ்க் இருக்கு, போ அதெல்லாம் கூட நீங்க வந்து போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி நல்லா பேம்பர் பண்ணிக்கலாம் உங்களை நீங்களே. அதனால உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டே, அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மூவி சீரீஸ் நீங்க வந்துட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கேர் டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா, கோல்ஸ் வந்துட்டு செட் பண்ணலாம். ஸோ அடுத்த இயர்ல வந்து நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிற கோல்ஸ் நீங்க எழுதலாம். இல்ல ரிசல்யூஷன்ஸ் கூட எடுக்கலாம். அடுத்த வருஷத்துல இருந்து நான் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்டூடெண்டா இருப்பேன், ஹோம்ஒர்க் கரெக்டா பண்ணிடுவேன், ஸ்கூலுக்கு வந்து ஆன் டைம் வந்து போவேன், கரெக்டா கிளம்புவேன், இந்த டைம்ல எழுந்துக்குவேன், இந்த டைம்ல தூங்க போவேன், இவ்வளவு மணி நேரம் தான் போன் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரியான ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். அடுத்து வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து உங்க ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். இத்தனை மணிக்கு நான் தூங்க போறேன், இந்த டைம்ல தான் நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன், இந்த டைம்ல வந்துட்டு நான் படிக்க போறேன், இந்த டைம்ல வந்து நான் டிவி பார்க்க போறேன், அந்த மாதிரி ஒரு ரஃபா ஒரு ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவான ஒரு சில வீடியோஸ் பார்க்கலாம், ப்ரொடக்டிவான பாட்காஸ்ட் லிசன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த இயர்க்கான ஒரு விஷன் போர்ட் நீங்க மேக் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் இயர்ல நீங்க என்னெல்லாம் பண்ணணும், உங்களோட பக்கெட் லிஸ்ட், என்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும் நினைக்கிறீங்க, அது எல்லாமே நீங்க வந்து கலெக்டிவா கம்பைல் பண்ணி ஒரு அழகான விஷன் போர்டு வந்து கிரியேட் பண்ணலாம். சோ இன்னும் என்னெல்லாம் ப்ரொடக்டிவான விஷயங்கள் நீங்க பண்ணலாம் எக்ஸாம் லீவ்ல அப்படின்னு தெரியணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா பிக் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் நல்லா படிங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.